உங்களோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னது? மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஆயில் அப்ளை பண்ணுறது. ஸோ மேக்கப்னு போட்டாலே வந்து இனிஷியலாக வந்து ஸ்கின் டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? வாட் ஆர் தி ப்ரிகாஷன்ஸ் யூ நீட் டு டேக்? அது எனக்கு கண்டுபிடிக்கவே ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. என்ன திடீர்னு நம்ம ஸ்கின் ட்ரை ஆகுது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். மேக்கப் நம்மளை காஜல், பிஎஸ்சி லிப்ஸ்டிக், பிஎஸ்சி பெர்ஃப்யூம், வாழ்க்கையே இங்க ஒரு கருப்பு கலர்ல ஒரு மார்க் ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட போய் அழுவுறு பாருங்க. எனக்கு பெருசா ஃபேஸ்ல மார்னிங் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டேன். நைட் ரூட்டீன் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ வந்து மார்னிங் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஆயில் அப்ளை பண்றது. ஜாஸ்தி ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின், ஒரு சில பார்ட் ட்ரையா இருக்கும். அதனால நான் ஜாஸ்தி ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஆயில்னா என்ன மாதிரி ஆயில்? கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், நிறைய இருக்கு. ஆயில், நல்லெண்ணெய், கேஸ்டர் ஆயில், எல்லாமே நம்ம கலந்து என்னதான் யூஸ் பண்ணுங்க. நேச்சுரல் பியூட்டியா பண்ணீங்க. இப்படிலாம் சொல்ல முடியாதுங்க, யாராவது திட்ட போறாங்க. ஓகே, நைட்ல உங்களோட ஸ்கின் கேர் ரூட்டின் என்னது? நைட்ல வந்து ரோல் ஆன், அண்டர் ஐ ரோல் ஆன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல், வேற என்ன யூஸ் பண்ணுவேன், லைக் மாய்ஸ்சரைசர், அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணுவேன். ஓகே, அண்டர் ஐ ரோல் ஆன்னா எனி பர்டிகுலர் பிராண்ட்? மோஸ்ட்லி ஆர்கானிக். ஸோ தட்ஸ் வாட், நேச்சுரல் ஆர்கானிக் தான். ஆமா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஒரு ப்ராடக்ட்ஸ் பேர் சொல்லுவேன், அதுல வந்து உங்க ஃபேவரட் பிராண்ட் சொல்லலாம், அப்படியே நீங்க யூஸ் பண்ற பிராண்ட் சொல்லுங்க. ஓகே டன். காஜல், பிஎஸ்சி லிப்ஸ்டிக், பிஎஸ்சி சீரம். சீரம் நான் யூஸ் பண்ணுவேன், ஹேர் சீரம் மோஸ்ட்லி. நோ, அப்படியே யூஸ் பண்ணாலுமே பயோடிக். ஓகே, பாடி சீரம் மாட்டேன், மாய்ஸ்சரைசர் மட்டும் தான். பெர்ஃப்யூம், வெர்சாசே, ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ் வந்து லைக் பயோடிக், லாக்மே, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப காமனான ஒரு ஜென்ரலான ஒரு சில விஷயம் தான். இது காமன் ஜென்ரல் சொல்கிறீங்க, ஓகே ஃபைன். இதெல்லாம் வந்து காஸ்ட்லி லைன் தான். இவ்வளவு வெட்டிட்டா இங்க பாட்டி, நீ வீட்டுக்கே வராத, வெளியில போய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்து பார்த்து வளர்த்ததுனால எனக்கு இப்ப அது பக்கம் போகிறதுக்கே தோண மாட்டேங்குது. ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்லாம் இருக்குது போல. அப்படியா இருக்கு, யாருக்கும் போர் அடிக்கலையா? போ இல்லை, இதை பத்தி இன்னும் நிறைய பேசணும். ஃபேஸ் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? ஆஹா, மாட்டேன்.
ஓகே எதனால யூஸ் பண்றது இல்ல எனக்கு நான் ஒரு சரியான காமெடி பீஸ்ங்க உண்மை சொல்லுனா எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது அதுதான் உண்மை ஏதாவது வாங்கி ஏதாவது பண்ணி நமக்கு லைட்டா எனக்கு என்ன ஆடும் கொசு கடிச்சாலே அது மார்க் ஆயிடும் ஸோ அதனாலே வந்து நான் பார்த்து பார்த்து தான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் மார்க் ஆயிடுச்சுன்னா அது போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ல அதனால நான் இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள்ல இறங்கவே மாட்டேங்க தென் ஓகே இப்போ வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி க்ளோ அப்படின்னாலே வந்து நீங்கள் ஆப்வியஸ்லி ஒரு செலிபிரிட்டின்னு எடுத்தால் நல்லா க்ளோவாக இருப்பாங்க ஸோ இந்த மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க பியூட்டி பார்லர்ஸ் போகிறதால இந்த க்ளோ வருது இல்லை ஏதாவது ஒரு ஸ்கின் கிளினிக் போகிறதால க்ளோ வருது ஆக்சுவலி இந்த க்ளோ எதனால வருது ஐ மீன் உங்கள் க்ளோ எதால வந்திருக்கு ஸோ அதனால நல்லா சாப்பிட்றது தண்ணி கொடுக்கறது குடிக்கிறது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்டேக் எடுத்துக்கிறது கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி நிறைய ஆர்கானிக் திங்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் 100% நேச்சுரல் ஆர்கானிக் ஆமா சோ ஆல் கிடைச்சிட்டு அப்பா அண்ட் நோ கெமிக்கலே யூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்லி 100% நேச்சுரல் ஆர்கானிக் அதுக்கு கேக்க கூடாது சோப்பு போட மாட்டீங்களா ஷாம்பு போட மாட்டீங்களா அதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான திங்ஸ் அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆமா ஓகே இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்கின் ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி கேட்பேன் அது நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு எனக்கு சொல்லுங்க ஓகே டார்க் சர்க்கிள்ஸ் அது நான் எங்க மேனேஜ் பண்றேன் டார்க் சர்க்கிள் இல்லையா அது இருக்கே போ மாட்டேங்குது என்ன பண்றீங்க அதுக்காக ஏதாச்சும் ஒரு அதுதான் அண்டர் ஐ ரோலான் போடுவேன் அதுக்கப்புறம் நிறைய நம்ம ஜெனரலா படிக்கிற விஷயங்கள் பாக்குறது தானே பொட்டேட்டோ ஜூஸ் இருக்கு இல்லையா அதை போடுங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் பாத்திருக்கேன் ஒன்னு கூட நான் ட்ரை பண்ண அப்ப நிறைய பியூட்டி ஆர்டிகல்ஸ் படிப்பீங்க படிப்பேன் படிக்கிறதோட சரி அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வைங்க அப்படி சொல்லுவாங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ண ஏன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கு எடுத்து இப்படி வச்சுட்டு தூங்கிடலாம் ஸோ பொட்டேட்டோ ஜூஸ்லாம் நம்ம பண்ணி அதை எடுத்து அது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு அதனால ஆயில் யூஸ் பண்றது சும்மா இன்ஸ்டன்டா என்ன ஈஸியா வருமோ அதெல்லாம் பண்ணுவேன் ஸோ பவித்ரா வந்துட்டு டார்க் சர்க்கிள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க ஆமாங்க டேன் நான் என்ன பண்ணுவேன் ஆக்சுவலாக நான் எதுவும் பண்ண அதுவாக வரும் அதுவாக போகும்னு விட்டுடுவேன் மிஞ்சி மிஞ்சி போனால் கர்டு இருக்கு இல்லையா அது அப்ளை பண்ணுவேன் அப்புறம் பயோடிக்கில் டேன் ரிமூவல் பேக் ஏதாவது இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக வாங்கி கலக்கி அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டேன் ரிமூவல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது ஓகே பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் வந்து என்ன பண்ணணும் மஞ்சள் வைக்கலாம் அதை தவிர்த்து ஒரு வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் எதுவும் பார்த்து பூண்டு எடுத்து வச்சுட்டேங்க மன வழியாயிடுச்சு வாழ்க்கையே எடுத்துட்டேன் இங்க ஒரு கருப்பு கலர்ல ஒரு மார்க் ஆயிடுச்சு அது போகிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு 5 months ஆயிடுச்சு ஓகே அது என்னாச்சு என் ஸ்கின்ன டேமேஜ் பண்ணிருச்சு டாக்டர் கிட்ட போய் அழுவுற இங்க பாரு எப்படி வந்துருச்சு முன்ன பின்ன வந்தது இல்லைல்ல உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்ன அப்படின்னாங்க அதனால நீங்க யாரும் இந்த கார்லிக் அதெல்லாம் தூக்கி முகத்துல வச்சிடாதீங்க என்ன மாதிரி ஸோ ஒரு லெசன் எனக்கு அதை உங்களுக்கு சொல்றேன் ஸோ அப்போ பியூட்டி ஆர்டிகல்ஸ் வந்து ரீட் பண்ணணுமா வேணாமா இப்போ இல்லை கரெக்டாக பண்ணணும்னா எதெல்லாம் பண்ணேன்னு கட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் எதெல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை ஸ்கின் ட்ரை ஸ்கின்க்கு ஆக்சுவலாக நிறைய தண்ணி குடிக்கணும் ஜாஸ்தி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வந்து டக்குன்னு ட்ரை ஆகிட்டே இருக்கும் அதனால கரெக்டான ஒரு மாய்ஸ்சரைசர் அவங்க சூஸ் பண்ணணும் அதுதான் அதில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய டாஸ்கே தப்பு தப்பாக போட்டாலும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் ட்ரை ஆகும் ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான ப்ராடக்ட் அவங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் சரியாயிடும் இப்போ வந்துட்டு ஆப்வியஸ்லி நிறைய ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கின் லைட்னிங் ஸ்கின் ஒயிட்னிங் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணிட்டு இருக்கேன் ஆனால் இன்னும் பண்ணதில்லை அப்படி சொல்கிறேன் ட்ரை பண்ணணும்னா என்ன மைண்டில் இப்போ ஒன்று யோசிச்சிருப்பீங்க இது பண்ணலாம் அப்படின்னு எது அது எனக்கு ஜாஸ்தி மோல்ஸ் இருக்கும் முகத்திலே சுற்றி சுற்றி ஒரு 10 moles இருக்குது அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது ஸ்கின் ஒயிட்னிங் எது எதோ சொல்கிறாங்களே அந்த மாதிரி பண்ணால் போயிடுமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் ஸோ பண்ணால் அதுக்காக எதா பண்ணுவேன் யூ ரீசன்ட்லி வென் டு அ டாக்டர் ஃபார் த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல் அண்ட் வந்துட்டு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்போ உங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பாட் வந்துருச்சு ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க லைக் ஆயின்மெண்ட் அப்படி தான் கொடுத்தாங்க இட் வாஸ் நாட் எனி திங் ஆன் லேசர் ஆர் சம்திங் சச்சா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அதுவாக போயிடும் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னாங்க நான் பண்ண தப்பே என்னன்னா ஒரு பூண்டை வச்சா அது கம்மியாச்சு ஹை கம்மியாகுதே 4 பூண்டை எடுத்து வச்சா என்ன ஆகும் ஸ்கின் டேமேஜ் ஆயிடுச்சு அதுதான் நடந்தது இப்போ ஹேர் கேர் ரொட்டீன் ஆஃப் பவித்ரா என்னதான் வைப்பேங்க ஜாஸ்தி அப்புறம் டேண்ட்ரஃப் வந்துருச்சு எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல அது போகிறதுக்கு வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க எனக்கு ஒரு ஷாம்பூலாம் சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஒன்லி ஆயில் ஆமாம் ஜடை போட்டு பின்னி பாட்டி வந்து ரிப்பன்லாம் கட்டி விடுவாங்க இப்போ கூடவா இப்போ கூட அப்படின்னாலே
டேண்ட்ரஃப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஏஜில் அது பெருசாக பயப்பட வேண்டாம், போக போக சரியாயிடும் அப்படின்னாங்க. நான் ரீசெண்டாக ஸ்னோ மணாலி போயிட்டு வந்தேன், அதனால ஜாஸ்தி முடி கொட்டுது. நான் நினச்சேன் ஓகே மேபி அதனால கூட இப்போ டக்குன்னு வெதர் மாறுது இல்லையா, அதனால இருக்கும், கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். கமிங் டு ஹேர், ட்ரைனஸ் அண்ட் ஸ்பிளிட்டன்ஸ்லாம் வரும், எல்லாருக்குமே வரும். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? சீரம் யூஸ் பண்ணுவேன், பயோட்டிக்கில் ஒரு வாட்டர் சீரம் இருக்குது, அது எனக்கு சீரம் டக்குன்னு ஆயிலி ஆகிடும். அதனால கேமரா பார்த்து திருப்பி முடியல.